திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. சினம் பாவத்தை உண்டாக்கும். சரியா, இந்த சினம் ஞானிக்கு வரலாமான், அவனுக்கு தான் வரக்கூடாது. அவன் பல ஆயிரம் ஆண்டுக்கு இப்போ தவம் செய்து வந்தவன். அப்போ நிலை அந்த இதயத்தில் வந்து, ஞானியுடைய இதயத்தில் வந்து சினம் வந்தால் அந்த வினாடியே அப்போவே எதையை பாய்ச்சிடுவான். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனைமையும் காத்திரைத்தான். ஒரு அந்த வினையுடன் அந்த கோபத்தை காக்க முடியாது. அந்த அளவுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் வந்தால் அந்த தவம் கெட்டுப்போகும். வெகுவேர் ஞானிகள் கோபத்தாலேயே அழிந்து போவான். சாபம் கொடுத்தானே தப்பவே தப்பாது, அது பெரிய பிரச்சனை போடும். அதனால் அவருக்கு தான் இந்த அதிகாரமே துறவு தான் வச்சுருக்கேன். இத்தனை ஆண்டுக்கு இத்தனை ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீ பூஜை செய்து தவம் செய்து வந்திருக்கிறேன். இந்த ஜென்மத்தை ஜென்மத்தை கடைத்திட்டுன்னு இந்த நீ பெற்ற இந்த தவ வலிமையை அருளை இந்த கூடு ஒரு நிமிஷத்தில் விட்டு விடாதே. ஆகவே அவன் அதுக்கு தான் வள்ளுவன் எழுதியிருக்கிறான். இல்லாத்தானும் வச்சுக்கலாம். ஆக எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் ஞானிகளையும் பாதிக்கும். வேறு சொன்னால் ஒருத்தன் வள்ளுவன்ட்டு போய் அவன் வள்ளுவன் சொன்னான், அரசர்களே நிதானித்து பேசுங்கள் கோபப்படாதுன்னு சொன்னான். இல்லாத்தானே நிதானித்து பேசு கோபப்படாதுன்னா. துறவிகளே உனக்கு கோபம் வரக்கூடாது சாந்தமாக இருந்தான். பிச்சைக்காரன் போட்டான், அவர் ஒரு உனக்கு கூட சில சமத்து வரலான்னா செம்மதெல்லாம் அந்த கோபம் நடிப்பாக இருக்குன்னு சொல்லுவான். பிச்சைக்காரன் சொன்னால் அவனுக்கு கோபமே வரக்கூடாது. கோபம் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னா மன்னன்ட்டு, கோபம் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னா துறவிக்கிட்டே, கோபம் இல்லாமல் இருப்பது நல்லதுன்ட்டான் இல்லாதான்ட்டு. ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு உனக்கு கோபமே வரக்கூடாதுண்ணா, ஏன் எனக்கு மட்டும் வரக்கூடாதுண்ணா, முன்ன செய்த வேண்டாண்டா இறப்பான் புகழாமி வேண்டும். ஏ பிச்சை எடுப்பவனே உனக்கு கோபமே வரக்கூடாதுண்ணா, இறப்பான் புகழாமி வேண்டும், நிறப்பிடும்பி தானே சாலும் வரீண்ணா. நீ முன்ன கோபப்பட்டான்னு திருவோடு எடுக்க வந்திருக்கிற, மறுபடியும் கோபப்பட்டால் இதுவும் கிடைக்காதுண்ணா. இறப்பான் மிகுலாமை வேண்டும், நிறப்படும்பி தானே சாலும் கரு கரினா சான்றுன்னா, இது உன வறுமையே உனக்கு சான்றுன்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு பார்த்தான், அவனுக்கு வந்து கோபமே வரக்கூடாது. சில பேர் பிச்சை இறப்ப ரொம்ப கோபமாக பேசுவான். ஆகவே இந்த கோபம் மன அமைதியை கெடுத்து விடும், பாவத்தை உண்டாக்குன்னு சொல்கிறான்.